கைஸ், வெல்கம் டு மதுஷினி இன்ஃபர்மேஷன் சேனல். என்னடா திடீர்னு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னடா கப்பலை கவுந்துட்டு இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? கப்பல்லாம் ஒன்றும் கவுந்து போல. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கப்பலே கவுந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படிங்கிற பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். யாராவது ஒருத்தர் கன்னத்தில் கை வச்சிருந்தா போதும், உடனே போய் டேய் கப்பலை கவுந்துட்டு இப்படி கன்னத்தில் கை வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான மீனிங்கே அவங்களுக்கு தெரியாது. இந்த பழமொழியை நம்ம தெரியாமலே தப்பு தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, முந்தி காலத்துலலாம் வியாபாரிகள் வந்து ஒரு இடத்துல, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகணும், அவங்களுடைய பொருட்களை வந்து விற்கிறதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கப்பல் மூலியமாக தான் கொண்டு போவாங்களாம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து அவங்க கப்பல் ஏற்றி கொண்டு போவாங்க. அப்படி கப்பல் ஏற்றி கொண்டு போகும்போது சப்போஸ் அந்த கப்பல் வந்து கவிழ்ந்துட்டு அப்படின்னா, இந்த வியாபாரிகள் எல்லாமே ரொம்பவுமே நஷ்டமும் கஷ்டமும் பட ஆரம்பிச்சிருவாங்களாம். இந்த மாதிரி நேரத்தில் கூட கன்னத்தில் கை வைக்கக்கூடாதான். ஆனால் இது தப்புங்க, கண்ணம் கிடையாது, கண்ணக்கோளில் கை வைக்காதே, அதுதான் வந்து உண்மையான கரெக்டான வேர்டு. ஓகேவா? இந்த கண்ணக்கோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்ணக்கோள் அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்பன், அதாவது ஆயுதம். இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ வீடுகள் எல்லாமே வந்து ஓட்டை போட்டு திருடுறதுக்கு வந்து இந்த ஒரு ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட இந்த ஒரு வெப்பனில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது, அதாவது திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த ஒரு பழமொழியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி பழமொழிக்கு மீனிங்கே தெரியாமல் தப்பு தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மீனிங்கை தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பழமொழிகளை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் இப்போதான் உங்களுக்கு முத முறையாக தெரியும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.